அஸ்ஸலாமலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் திருவை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெசிபி ஃப்ரைட் ரைஸ். அதுக்கு வந்து ஒரு 400 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். ஜீரக சம்பா ரைஸ் தான். இதை முதல்ல வேக வச்சு எடுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. இதில் 1 ஸ்பூன் ஆயில், ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு, நான் ஒரு 400 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த ரைஸ் 1/4 வாசி வந்ததுக்கப்புறமா இதை வடிச்செடுக்கலாம். ரைஸ் வெந்தாச்சு, ஒரு 80% வெந்தாச்சு. இப்போ இதை வடிச்செடுக்கலாம். ரைஸை வடிச்செடுத்தாச்சு. வெஜிடபிள்ஸ் வதக்குறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன் ஸ்டவ் டாப்பில். அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விடலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சாச்சு. இதில் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்ச பூண்டு பல் போடலாம். இது சாஃப்டானதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் போட்டு வதக்கி விடலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட இந்த வெள்ளை பாகத்தை எண்ணெயில் போட்டு வதக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இந்த எண்ணெயில் போடலாம். இதில் கொஞ்சமாக சிக்கன் வந்து நான் மசாலா தேய்ச்சி ஃப்ரை பண்ணி பிச்சு வச்சுருக்கேன். இதையும் இதில் போடலாம். ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். இதில் லைட்டாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இதை கொஞ்சமாக ஆயில் விட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஆயில் காஞ்சாச்சு. இது இதில் ஊற்றலாம் பேனில். தீயில் வச்சா குட்டி குட்டி பீஸாக நமக்கு கிடைக்கும், க்ரம்பிளாகி கிடைக்கும். குட்டி குட்டி பீஸாக ஒரு 5 நிமிஷம் ஆகும். சின்ன சின்ன பீஸாக கிடைக்கும். சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தா இது குட்டி குட்டி பீஸாக ஸ்க்ரம்பிளாகி கிடச்சாச்சு. இதை இனி எடுக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக வறுத்தெடுக்கணும். கேப்சிகத்தை போட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம். நல்லா வதங்க வேண்டாம். இனி ரைஸ் போடலாம். வேக வச்ச ரைஸு இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணலாம். நிறைய போட்டால் கரெக்டாக மிக்ஸ் ஆகி கிடைக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மொத்தமாக ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது எல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி கிடைக்காது. இப்போ 1 ஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள். நான் வந்து ஃப்ரை பண்ணினதில் கொஞ்சம் கலர் டல் ஆகிடுச்சு, அதனால தான் கொஞ்சம் மங்கின மாதிரி இருக்குது. இது வெள்ளை மிளகுத்தூள். நீ வச்ச எக்கு இதையும் போடலாம். கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் இதையும் போடலாம். இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி விடலாம். இதில் 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றலாம். நான் இன்றைக்கி ஊற்றல, எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது, அதனால் நான் ஊற்றல.
கொஞ்சமாக உப்பு போடலாம். இது வெஜிடபிள்ஸ்லேயே இந்த உப்பை போடணும், நான் போடலை அதனால தான் லாஸ்ட்டில் போடுறேன். கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் போடலாம். டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயாச்சு, இதை டேஸ்ட் பண்ணிடலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே டேஸ்டியாக யம்மியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.